Hello students, so we are in 12th chemistry unit 3B block elements 2 la chlorine preparation pathi paakalam. Okay, so preparation of chlorine, the chlorine mudhan mudhalla yaar vandu discover pannanga nu pathinga 1774 la Scheele abindra or scientist. Okay, so ivar eppadi discover pannaru nu paathina by the action of hydrochloric acid and MnO2. So action of MnO2 and hydrochloric acid. இந்த ரெண்டையும் ட்ரீட் பண்ணும்போது இந்த குளோரின் இருக்குறதை என்ன பண்ணாரு இவர் வந்து டிஸ்கவர் பண்ணாரு 1774ல. இதுக்கு அப்புறம் 1810ல டெய்ரி அப்படிங்கற ஒரு சயின்டிஸ்ட் வந்தாரு. இவர் என்ன பண்ணாரு அப்படினா இந்த குளோரின் வந்து எலிமெண்டரி ஸ்டேட்ல இருக்கு அப்படினு சொன்னாரு. ஓகே, டெய்ரி அப்படிங்கற சயின்டிஸ்ட் குளோரின் வந்து எலிமெண்டரி ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கற சொன்னாரு. ஓகே, சோ எலிமெண்டரி ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறே சொல்லிட்டு இதோட நேம் வந்து குளோரின் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அந்த குளோரின் அப்படிங்கறது எதனால சொன்னாருனா இதோட கலர் வச்சு சொன்னாரு. சோ தி கிரீக் வேர்ட்ல குளோரோஸ் அப்படினா கிரீனிஷ் yellow அப்படிங்கறது அர்த்தம். தி குளோரின் கேஸ் வந்து கிரீனிஷ் yellow கலர்ல இருந்தனால இதுக்கு பேர் குளோரின் அப்படி பேர் வச்சாரு. புரியுதா? 1774ல இது ரெண்டே ஆக்சன் பண்ணும்போது குளோரின் இருக்கதா இவர டிஸ்கவர் பண்ணாரு. அந்த குளோரின் பாத்தீங்கன்னா எலிமெண்டரி ஸ்டேட்ல இருக்கு, அதோட கலர் வந்து கிரீனிஷ் yellow-ஆ இருக்கிறதுனால கிரீக் வேர்ட்ல அந்த கிரீனிஷ் yellow-க்கு நேம் குளோரோஸ் அப்படின்னு பேரு, அதனால அதுக்கு குளோரின் அப்படின்னு சொல்லி இந்த டைரி பேர் வச்சாரு. ஓகே, இப்போ இந்த குளோரினுடைய ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். ஸோ ஒரு 3 மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட், ஆக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் வித் chlorine. Okay, action of concentrated sulfuric acid on chloride. Okay, chloride அப்படிங்கிறது metal chlorides, right? அப்ப so reactions பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச metal chloride வந்து sodium chloride. யார் கூட ட்ரீட் பண்றோம்? sulfuric acid, concentrated sulfuric acid plus இது கூட எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா கேட்டலிஸ்டா MnO2 சேர்த்துக்கிறோம். பட் இங்க 4 வந்துட்டு ரிமைனிங் 4 வேணும், அதனால 2 வெச்சிட்டோம். ஈக்குவேஷன் ஈஸியா பேலன்ஸ்ட் ஆயிருச்சு. சோ அடுத்து வந்து ப்ளீச்சிங் பவுடர் வித் மினரல் ஆசிட். ஓகே, சோ ரெண்டாவது ரியாக்ஷன் ப்ளீச்சிங் பவுடர் அல்லது வாஷிங் பவுடர் வித் ஒரு மினரல் ஆசிட்டோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது. சோ இப்ப ப்ளீச்சிங் பவுடர் உள்ள ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், கால்சியம் ஆக்சிக்ளோரைட் தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்றோம். அப்ப COCl2 இத நம்ம ஒரு மினரல் ஆசிட் HCl கூடயோ அல்லது H2SO4 கூடயோ நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? தேவையான குளோரின் வந்து கிடைச்சிரும். இதே கால்சியம் ஆக்சிக்ளோரைட் எடுத்துக்கிறேன். ஓகே, COCl2 அப்படிங்கிறது இது. இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் வந்து குளோரின் தான் ரெண்டு இடத்துலயுமே. இந்த கால்சியம் என்ன பண்ணா இதுல அப்படியே குளோரின் எடுத்துட்டு CaCl2-ஆ வெளியில போயிடும், பிளஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகிறதுனால இங்க இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலும் லிபரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க கால்சியம் சல்ஃபேட் எடுத்துட்டு கால்சியம் சல்ஃபேட்டா வெளியில போயிடும், CaSO4 +2 -2 அதனால அடுத்து வாட்டர் மாலிக்யூல் லிபரேட் ஆகும். வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். சோ இத நீங்க பேலன்ஸ் பண்ணிக்குவீங்களா? இங்க 4 +2 +2 4 குளோரின் இருக்கு,
இங்க 1 தான் இருக்கு சோ 2 plus 1 3 இருக்கு அதனால முன்னாடி 2 போட்றோம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும் அதே சேம் அடுத்த ஈக்குவேஷன் நீங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணிரணும் ஓகே சோ ஆல்மோஸ்ட் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் இரண்டாவது மெத்தட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சோ தேர்ட் மெத்தட் ஆக்சிடேஷன் ஆஃப் HCl by oxidizing agent. The oxidizing agents are potassium bicarbonate, potassium dichromate, silamentonic oxide, lead oxide, manganese oxide. So, this is the first one. So, this is the first one. First one is lead oxide, BbO2. So, this is the manganese oxide, or manganese dioxide. இதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இதெல்லாம் யார் ஆக்சிடைஸ் பண்ண போறா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் பண்ண போகுது ஓகே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சோ ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப நமக்கு மெயின் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே யாருனா குளோரின் தான் சோ இங்கேயும் குளோரின் தான் இங்கேயும் குளோரின் தான் இது போக இந்த இருக்கக்கூடிய மெட்டல் இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு மெட்டாலிக் குளோரைடா வெளியே போயிடும் அப்ப BbCl2 பிளஸ் ஆசிட் ரியாக்ட் என்ன ஆகும் வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆகும் இதே சேம் தான் அடுத்த ரியாக்ஷனையும் Cl2 இந்த MnCl எடுத்துட்டு MnCl2 ஆ வெளியே போயிடும் பிளஸ் வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆகும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்களா சோ 4 குளோரின் இருக்கனால இங்க என்ன பண்ணனும் 4 HCl போடணும் 4 hydrogen ஐட்டால 2 2 equation balance ஆகும் அதே சேம் டிட்டோ செகண்ட் equation நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட் ஆகும் போது பாத்தீங்க அப்படினா அதே சேம் மெயின் ப்ராடக்ட் குளோரின் இந்த ரெண்டு மெட்டல் இருக்கு அப்ப ரெண்டு மெட்டாலிக் குளோரைட்ஸ் வெளியில போறோம் KCl போகும் அடுத்து MnCl2 வெளியில போகும் பிளஸ் வாட்டர் மாலிகுல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதா ஓகே எத்தனை குளோரின் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு வந்து 4 குளோரின் இருக்கு ரைட்டா ஓகே 4 குளோரின் இருக்கு 1 2 1 3 3 4 5 இருக்கு சோ இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குளோரின் வந்து 5 போட்டுறோம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஹைட்ரஜன் பாருங்க இங்க 5 இருக்கு ஓகே பட் இங்க பாருங்க 2 தான் இருக்கு அப்ப 5 னா நம்ம என்ன பண்ண 2 5 னா நம்மளால என்ன பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாது ஓகே சோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்க்கலாம் இங்க 4 இருக்கு இங்க வந்து இங்க மட்டும் தான் இருக்கு அதனால 4 க்கு போட்டா அது 8 ஆயிடும் அதுதான் பா சோ 8 இப்போ ஈக்குவேஷன் அங்க 8 ஹைட்ரஜன் இங்க 5 ஹைட்ரஜன் சோ ஈஸியா ஈக்குவேஷன் என்ன ஆகாது பேலன்ஸ் ஆகாது அதனால அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிரலாம் அப்படினா ஜஸ்ட் டைமரைஸ் பண்ணிரலாம் தி மெயின் ப்ராடக்ட் ஆன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டைமரைஸ் பண்ணிரவும் அப்ப ரெண்டு பொட்டாசியம் ஐட்டா சோ 2 KCl ரெண்டு மேங்கனீஸ் ஐட்டா அங்க 2 MnCl2 ரைட்டா இப்போ குளோரின் பாருங்க சோ சோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸிஜன் போடுறோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் 4 2 8 இருக்கு சோ 8 வெச்சிருவோம் இப்போ 16 ஹைட்ரஜன் ஐட்டு அதனால என்ன பண்ணிக்கிறோம் 16 HCl போட்டுக்கிறோம் இப்போ குளோரின் பாருங்க அந்த பக்கம் 16 Cl இருக்கு 16 இருக்கு இங்க 2 2 4 plus 2 6 போக இன்னும் 10 வேணும் அதனால 5 Cl னு போட்டா அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் சோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ரியாக்ட் ஆகும் போது பாத்தீங்க அப்படினா அதே சேம் சோ நமக்கு மெயின் ப்ராடக்ட் வந்து குளோரின் பிளஸ் இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுனா பொட்டாசியம் குளோரைட் ஆகும் இந்த குரோமியம் குரோமிக் குளோரைடா மாறும் CrCl2 பிளஸ் 3 மைனஸ் 1 அதனால பிளஸ் வந்து வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆகும் அதே சேம் ஃபர்ஸ்ட் நீங்க குரோமியத்தை பேலன்ஸ் பண்ணுங்க ரெண்டு இருக்கு அதனால 2 CrCl3 ரெண்டு பொட்டாசியம் அதனால 2 KCl இப்போ குளோரின் பக்கம் பாருங்க 2 2 4 இதுல ஒரு 6 10 இதுல ஒரு 2 12 இருக்கு அதனால என்ன பண்ணுங்க 12 HCl போட்டுடலாமா 12 போட்டா என்ன வரும் இங்க வந்து 6H2O வருமா ஓகே சரி 6 வராது ஏன்னா ஆக்சிஜன் 7 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும் இங்கே 7H2O தான் போடணும் இப்போ 7 போட்டால் 7 டூஸ் 14 வந்துட்டு அதனால 14 HCl இதை போட்டுக்கலாம் ஓகே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆச்சு இப்போ குளோரின் இங்கே 14 குளோரின் இருக்கு இங்கே 6 பிளஸ் 2 வந்து 8 போக ரிமைனிங் எத்தனை தேவை நமக்கு 6 தேவை அதனால 3C2 ஓகே சோ ஈஸியா இந்த ஈக்குவேஷனும்
balance ஆயிடுச்சு சோ இந்த மூணு மெத்தட்ல நம்ம ஈக்குவேஷன பேலன்ஸ் பண்ணலாம் குளோரின் பிரிப்பேர் பண்ணா ஆக்சன் ஆஃப் கான் இஸ் டு ஃபோர் ஃபார் ஆன் குளோரைட் ப்ளீச்சிங் பவுடர் வித் மினரல் அசிட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கூடியது இந்த குளோரினை எப்படி manufactured பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் manufacturing ஆஃப் அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ல லார்ஜ் ஸ்கேல இதை ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் எலக்ட்ரோலைசிஸ் யார் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரைன் வாட்டர் அல்லது பிரைன் சொல்யூஷன் அது என்ன பிரைன் வாட்டர் அப்படின்னா என்ன ஆக்ஸா எடுத்துல NaCl இதை நம்ம டிசால்வ் பண்ணும் போது கிடைக்கக்கூடியது பிரைன் வாட்டர் இப்போ என்ன ஆகும் இந்த சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆனா Na plus Cl minus கிடைக்குமா வாட்டர் அயனைஸ் பண்ண என்ன கிடைக்கும் H plus OH minus ஸ்ப்ளிட் ஆகுமா இந்த எலக்ட்ரோலைசிஸ்னாலே ஒரு கேத்தோடு ஒரு ஆனோட் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா கேத்தோடு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்போ இங்கே பாசிட்டிவ் உண்டான ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இங்கே பாசிட்டிவ் யாரு Na plus H2O ஆனா இங்கே கேத்தோட என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த H plus அயான் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு H ஆ மாறிடும் ஓகே H plus அயம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு H இந்த மாதிரி நிறைய ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O மாறி இது கேஸா வெளியில போயிடும் இதே மாதிரி ஆனோட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த Cl minus என்ன பண்ணும் குளோரினா மாறிடும் ஓகே Cl ஆ மாறிடும் ஒரு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணிட்டு Cl plus எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிடும் அப்ப ஃபார்ம் ஆன குளோரின் அகைன் ஒரு குளோரினோட கம்பேர் பண்ணி Cl2 மாலிகுல்ஸ் ஆ மாறிடும் ஓகே சோ நமக்கு ஃபைனலா என்ன இருக்கும் தி Na+ உம் தி OH- உம் சேர்ந்து NaOH ஃபார்ம் பண்ணிரும் சோ இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் வாட்டர் இத தான் உங்க புக்ல வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இப்போ நீங்க இங்க கேக்குற ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு அப்படிதான் ஏன் H+ மட்டும் கேத்தோட ரியாக்ட் ஆகுது Na+ ரியாக்ட் ஆகல அப்படிን பார்த்தா இந்த Na+ பாத்தீங்க அப்படினா ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சர் கம்பேரிங் வித் ஹைட்ரஜன் சோ அதனால யார் அதிக ரியாக்டிவோ அவங்க ஈஸியா ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ண மாட்டாங்க அதனால தி லெஸ் ரியாக்டிவ் ஆன ஹைட்ரஜன் தான் தி கேத்தோட ரியாக்ட் ஆகுது அதே சேம் இங்கே OH வந்து ஹைலி ரியாக்டிவ் இது லெஸ் ரியாக்டிவ் அதனால ஈஸியா ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணிடுது சோ இது எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் வாட்டர் சோ ரெண்டாவது டெக்கான்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு சோ இது முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन வந்து கேட்பாங்க ரைட்டா டெக்கான்ஸ் ப்ராசஸ் டைம் மட்டும் நம்ம பார்க்கலாம் So chlorine was manufactured by Descartes method. The Descartes process la mukkiyama nam chlorine matum dhaan prepare pannom. Ide mari nitric acid osmolarity process nu paathirukom. Adhe mari vera enna H2SO4 sulfuric acid contact process nu paathirukom. Right? So next indha or method. Adhe mari ammonia Haber process. So the process la neenga nalla paathukonga okay. The Descartes method la enna adhu appdinu solli paathinga preparation hydrochloric acid mixture of hydrochloric acid ion okay innonu pathina moist air okay innonu the air id rendayum nama edhula pass pannuvom appo or chamber la pass pannuvom the chamber la pathinga appo nariya holes irukum so adana read pandren paarenga In this process, a mixture of air and hydrochloric acid passed up a chamber containing number of shells. So, the end of it, there are shells, cells. In the cells, there are pumic stones. Okay, pumice stones are in the cell. The cell is cuprous chloride, okay, moist chloride. Pumice stone. ஓகே இந்த பியூமைஸ் ஸ்ட்ரோனா குப்ரிக் குளோரைடு அதாவது C2Cl2 இதல நனச்சி வச்சிருப்பாங்க ஹார்ட் கேसेस அபௌட் 723 கெல்வின் பாஸ்ட் த்ரூ எ ஜாக்கெட் தட் சரவுண்ட்ஸ் தி சாம்பர் இந்த சாம்பர் சுத்தி 223 கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம இத கேரி அவுட் பண்ணும்போது இந்த ஹைட்ரோகுளோரிக் அசிட்டோன் இந்த ஆக்ஸிஜன் சேர்ந்து நமக்கு என்ன தெரியுமா தரும் குளோரின் தான் மெயின் ப்ராடக்ட் சோ குளோரினையும் வாட்டரையும் தந்துரும் ஓகே ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு சோ 2H2 நாலு ஹைட்ரஜன் சோ 4HCl 2Cl2 இதுதான் டெக்கான் process ல நடக்கக்கூடிய
அந்த ரியாக்ஷன் இங்க கடைசிச்சது அந்த குளோரின் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சோ நீங்க டெம்பரேச்சர் ரேஞ்ச் போட்டுங்க அப்ராக்ஸிமேட்லி 400 டிகிரி சென்டிகிரேட் பை 723 கெல்வின் நெக்ஸ்ட் வந்து குப்ரஸ் குளோரின் Cu2Cl2 இது ரியாக்டன்ட் ஆயிடுச்சு இதல கடச்ச அந்த குளோரினை பாத்தீங்கன்னா டைலூட் பண்ணி இத வந்து ப்ளீச்சிங் பவுடர் प्रिपरेशनக்கு நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதோட ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க Cu2Cl2 குப்ரஸ் குளோரைடு ஆக்ஸிஜனோட சேர்ந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் Cu2OCl2 குப்ரஸ் ஆக்ஸி குளோரைடு இது வந்து ஃபார்ம் ஆகுது சோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்கனால இங்க 2 போட்டுக்கணும் அதனால 2CuCl2 ரைட்டா அங்க கிடைச்ச அந்த Cu2OCl2 அகைன் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும்னா CuCl2 கிடைக்கும் காப்பர் குளோரைடு அல்லது குப்ரிக் குளோரைடு காப்பர் 1 குளோரைடும் பாத்தர் 1 ம் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே சோ ரெண்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க 2CuCl2 னு சொல்லி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்ப குளோரின் பாத்தீங்கன்னா இது 4 ஐடிக்கு 2 இருக்கு அதனால 2CuCl போட்டுறோம் நெக்ஸ்ட் அங்க கிடைச்ச அந்த CuCl2 அகைன் டீகம்போஸ்ட் ஆக என்ன கிடைக்கும் அப்படினா Cu2Cl2 அதாவது குப்ரஸ் குளோரைடா நமக்கு கிடைக்குது சோ டைமெரிக் வேணும் இருக்கா டைமெரிக் ஃபார்முல போட்டு சோ குளோரின் வந்து இந்த பரம்பரை வெச்சுக்கோங்க இது பேர் குப்ரிக் குளோரைடு ஒசாரி CuCl2 தான் குப்ரிக் குளோரைடு இது குப்ரஸ் குளோரைடு Cu2Cl2 அப்படிங்கிறது குப்ரஸ் குளோரைடு குப்ரஸோட வேல்யூ Cu+ குப்ரிக்னா Cu2+ இத நீங்க மறந்துடாதீங்க ஓகே சரி நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்தறலாம் ஓகே சோ இந்த குளோரினோட கலர் பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் yellow color gas yellow color greenish gas ஓகே நான் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஏர் விட 2.5 டைம்ஸ் ஹெவியரா இருக்கு இட் இஸ் 2.5 டைம்ஸ் ஹெவியர் தென் ஏர் இந்த குளோரின் பாத்தீங்கன்னா வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகுது வாட்டர்ல டிசால்வ் ஆகி கிடைக்கிற அந்த வாட்டருக்கு என்ன பேர் அப்படின்னா குளோரின் வாட்டர் அப்படின்னு பேர் சம்டைம்ஸ் நம்மளுடைய அந்த டொமஸ்டிக் வாட்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குளோரின் ஸ்மெல் வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் குளோரின் வாட்டர் ரைட்டா இது வந்து வாட்டரை பியூரிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் இந்த குளோரின் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கு அந்த ஹைட்ரேட்டட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா Cl2.H2O இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லையும் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா குளோரின் டெக்காஹைட்ரேட்டுன்னு இதை சொல்லுவாங்க ரைட்டா இப்ப நம்ம பார்த்ததுல இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி கேக்கலாம் அல்லது லைக் ஷார்ட் நியூட்ரான் டெகான்ஸ் process னு கேக்கலாம் அல்லது ஹவ் இஸ் குளோரின் ப்ரிபேர்ட் பை தி எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைம் வாட்டர் னு கேக்கலாம் சோ என்ன கேட்டாலும் நீங்க எழுதிக்கணும் அல்லது எக்ஸ்பிளைன் தி manufacturing process ஆஃப் குளோரின் னு கேட்டா நம்ம ரெண்டு process ஏமே ரைட் பண்ணனும் ஓகே சோ thank you hope you are all understand this content well